ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான டே ஆக்ஷன் டே, ஐபிஎல் 2022 எஸ் நடக்க போகுது, அதுக்கான பிள்ளையார் சொல்லி போடுற நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு செமையான ஒரு டீமை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே பெங்களூரை தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ நேற்று நைட் அங்கே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே 12 மணி ஆக்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸில் 11 மணிலேருந்தே கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்க உட்காந்து. ஓகே, என்ன அப்படின்னா, ஒரு டீமுக்கு கிட்டத்தட்ட வந்து 90 crores பர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து டோட்டலாக எடுக்கணும். அதில் ஆல்ரெடி நிறைய 10 டீம்ஸுமே வந்து ஒரு சில பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000+ பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ 590 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து அண்டர் த ஹாமர் வந்து போகிறாங்க. இது 2 டே நடக்க போகுது. ஓகே, ஸோ இதோட இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ஒரு பிளேயர் வந்து 20 லட்சத்திலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ மேக்ஸிமம் பிரைஸ் வந்து 2 கோடி வரைக்கும் ஒரு பிளேயருக்கு பேஸ் அமௌண்டா வந்து இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட்லி வந்து இதுல வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இருக்காங்க, தமிழ்நாடு லெவல்ல விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே எல்லா எந்த கேட்டகரியில வேணாலும் வந்து இருக்காங்க. சோ இந்த 590 பிளேயர்ஸ்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300+ பேர் வந்து லைக் எடுக்கப்படுவார்கள் டீம்ல இருந்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, சோ பேசிக்கலி வந்து எல்லா டீமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸோட விளையாட போகுது. ஓகே, அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்த ரூல் வந்து மாற்றப்படலை இப்போ வரைக்குமே. ஸோ மொத்தமாக ஒரு டீமில் வந்து 8 ஃபாரின் பிளேயர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ ஒரு டீம் வந்து 8 ஃபாரின் பிளேயரை டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணி ஆகணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த ஆக்ஷனை வந்து மூவ் பண்ணணும். அதே நேரத்தில் 25 பிளேயர்ஸ் வந்து டோட்டலாக இருக்கணும். ஓகேவா, 24 இல்லை 25 பிளேயர்ஸ் வந்து ஒரு டீம் வந்து டோட்டலாக வந்து வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ அதில் வந்து 25 வந்து 8 பேர் ஃபாரின் பிளேயர்னா மீதி இருக்கிற எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ் தான். அந்த இந்தியன் பிளேயர்ஸு அது கேப்டோ அன்கேப்டோ அது மாதிரி வந்து கரெக்டாக மூவ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கணும். அதே நேரத்தில் பர்ஸ் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 68 கோடி வரைக்கும் ஒரு டீம் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ரூல் போட்டிருக்காங்க. அதுக்கு கம்மியாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. 68 கோடி ஒவ்வொரு டீமுமே யூஸ் பண்ணியிருக்கணும் இந்த ஐபிஎல் எண்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி டே 1 வந்து பார்த்தீங்கன்னா லைக் முக்கியமான அந்த மார்க்கி பிளேயர்ஸ் லிஸ்ட் ஒரு 10 பேர், அதில் வந்து 6 இந்தியன் 4 ஃபாரினர் இருக்காங்களா, அந்த மார்க்கி பிளேயர் லிஸ்ட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ், ஆல் ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்கேப்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியா வரும். ஆனா அந்த 2வது நாள் நாளைக்கான ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது டீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு சில பிளேயர்ஸை வந்து இவங்களை ஆக்ஷன்ல விடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி விடப்படுற பிளேயர்ஸை ஏதாவது டீம்ஸ் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ நாளைக்கான நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி லைக் பெருசா தேவையா அப்படின்னு கேட்டா இல்லதான். ஓகே, ஏன்னா இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட டீம்ஸ் வந்து பில்டு பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 170 கிட்ட வந்து பிளேயர்ஸை வந்து அவங்க வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டீம்ஸ் வந்து ரெடி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. பேக்கப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு மேபி வந்து நம்ம பார்க்கலாம். அண்டு நிறையா பெரிய பெரிய பைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. லைக் இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களாம் வந்து பெருசாக ஹிட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அன்கேப்டு இந்தியன் பிளேயர் ஷாருக் கான் மேலே ஒரு பெரிய பிட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 561.5 கோடி வந்து லைக் இது ஸ்பெண்ட் பண்ணப்பட போகிறது. சப்பா எவ்வளோ கோடிகள் பாருங்கள் பிளேயர்ஸ் மேலே. ஸோ 590 பிளேயர்ஸ் வந்து டோட்டலாக இருக்காங்க. பார்ப்போம் யார் யார் போகிறாங்க, யார் யார் அன்சோல்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது, இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் ஃபார் யூ. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனில் தன் பாய் ஃப்ரம் விஜே மணி.